இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கொலை விசாரணை 12வது நாளாக தொடர்கிறது. மன வளர்ச்சி குறைபாடுடைய சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மதீன் கொலை வழக்கு விசாரணை 12வது நாளாக தொடர்கிறது. நேற்று அதன் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிக்கையும் போலீஸ் தரப்பு வெளியிடவில்லை. இருப்பினும் நேற்று நண்பகல் 12:42 அளவில் தாமன்சர டமாய் இடமான் அடுக்குமாடி குடியிருப்பின் ஆர் கட்டிடத்தின் வளாகத்தில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRMன் சில தடயவியல் பிரிவு வாகனங்கள் வந்ததை காண முடிந்தது. கடந்த டிசம்பர் 6 இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அச்சிறுவனின் சடலம் இருந்த ஆற்றோரத்தில் தடயவியல் பிரிவின் சில போலீசார் நுழைந்ததை ஊடகவியலாளர்கள் கண்டனர். இதனிடையே வெண்ணாமா தொலைக்காட்சி மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் பள்ளி விடுமுறையாக இருந்தாலும் அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள விளையாட்டு பூங்கா, கார் நிறுத்தும் இடம் மற்றும் அனைத்து கட்டிடங்களிலும் உள்ள படிக்கட்டுகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி கிடந்ததை காண முடிந்தது. அங்குள்ள சில பெற்றோரிடம் வினவப்பட்டதில் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக அக்கறை செலுத்துவதாக தெரிவித்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பில் போலீசார் இதுவரை 172 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். 14 ஆண்டுகளாக நகைக்கடை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூவர் கைது. 2009 முதல் கெடா, பெல்லஸ் மற்றும் பினாங்கை சுற்றியுள்ள நகைக்கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இக்கைது நடவடிக்கையின் மூலம் அந்த 3 மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட 7 கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கெடா மாநில போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் அபுசாமா முகமத் நூர் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 3 அலோஸ்டார் ஜாலான் லங்காரில் உள்ள நகைக்கடையில் ஏற்பட்ட கொள்ளை சம்பவம் குறித்து தமது தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அச்சம்பவத்தில் 178,000 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் களவாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இத்திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 54 வயதான ஆடவரை கெடாவின் குற்றப்புலனாய்வு D9 துறை அலோஸ்டாரில் கைது செய்தது என்று குறிப்பிட்டார். இதனிடையே வீட்டில் மேற்கொள்ளப்படும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் 2 ஆடவர்களையும் போலீஸ் கைது செய்ததாக அவர் கூறினார். ஜப்பான் பயணம் 665 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஈர்த்துள்ளது. ஆசியான் ஜப்பான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு ஜப்பானுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்டுள்ள அதிகாரப்பூர்வ பயணம் 656 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஈர்த்துள்ளது. தனது சகாவான ஃபுமியோ கிஷிடா உட்பட ஜப்பானின் பல தரப்புகளுடனான சந்திப்பு மூலம் முதலீடு, வர்த்தகம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் மலேசிய ஜப்பான் உறவு தற்போது புதிய மாற்றத்தை கண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜப்பானுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணங்கள் மூலம் மொத்தம் 2,956 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீட்டு வாய்ப்புகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜப்பானிய முதலீட்டாளர்கள் தற்போது மலேசியா மீது அதிக நம்பிக்கையுடன் உள்ளனர். மேலும் ஜப்பானிய ஊடகங்களும் நாட்டை பற்றி அதிக நேர்மறையான விமர்சனங்களை ஒளிபரப்புவதாக சில தரப்பினர் எங்களிடம் கூறினர் என்றார் அவர். மலேசியாவில் தற்போது முதலீடு செய்து வரும் ஜப்பான் ட்ராம் வாகோ, நெக் கோ லிமிடெட் மற்றும் மிட்சி அண்ட் கோ ஆகிய நிறுவனங்களும் தங்களின் முதலீட்டை விரிவாக்க எண்ணம் கொண்டுள்ளதாக அன்பார் விவரித்தார். 4,44,00,000 ரிங்கிட் மதிப்பிலான பென்டைனில் ரக போதைப் பொருள் பறிமுதல். 4,44,00,000 ரிங்கிட் மதிப்பிலான 807.9 கிலோகிராம் எடை கொண்ட பென்டைனில் ரகை போதைப் பொருளை அரசு மலேசிய சுங்கத்துறை JKDM பறிமுதல் செய்துள்ளது. டிசம்பர் 9 கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் வான்சரக்கு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மூலம் அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. பென்டனைல் திரவ பொருள் கொண்ட 72 அலுமினியம் பாட்டில்களை தமது தரப்பு கண்டெடுத்ததாக சுங்கத்துறையின் துணை தலைமை இயக்குநர் டாக்டர் சசாலி முகமத் தெரிவித்தார். இது மிகவும் ஆபத்தான போதைப் பொருள். மார்பின் போதைப் பொருளை விட 100 மடங்கு சக்தி கொண்டது. ஹெரோயின் வகை போதைப் பொருளை விட 20 முதல் 40 மடங்கு சக்தி அதிகம் என்று அவர் கூறினார். இந்தியாவின் மும்பை அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து KLIA விமான நிலையம் வந்தடைந்த அந்த போதைப் பொருள்
துபாய்க்கு அனுப்பப்படவிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலஸ்தீனத்திற்கான மூன்றாம் கட்ட மனிதநேய உதவிகளை மாமன்னர் பார்வையிட்டார். பாலஸ்தீனத்திற்கு மனிதநேய உதவிகள் அனுப்பும் ஆப்ஸ் இசான் நடவடிக்கையின் மூன்றாம் கட்ட இறுதி பணிகளை மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பிலாஷா நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIAவிற்கு வருகை தந்து பார்வையிட்டார். சுமார் ஒரு மணி நேரம் அங்கு செலவிட்ட மாமன்னர் இன்று அதிகாலை சிறப்பு விமானம் மூலம் அனுப்புவதற்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ள அந்த உதவி பொருட்களை சோதனையிட்டார். மாமன்னருடன் சென்றிருந்த துணை பிரதமர் ரத்தஸ்ரீ அகமது சாஹிதையும் சரக்கு விமானத்தில் ஏற்றப்பட்ட உதவி பொருட்களை பார்வையிட்டார். இன்று டிசம்பர் 19ஆம் தேதி KLIAவிலிருந்து புறப்படும் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் விமானம் அதே நாளில் எகிப்தின் அல் ஹரிஸ் ராணுவ விமான நிலையத்தில் தரையிறங்கும். இம்முறை 60 டன் எடை கொண்ட அடிப்படை தேவைக்கான பொருட்கள், குறிப்பாக மருத்துவ உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், குழந்தை மற்றும் பெண்களுக்கான முக்கிய உதவிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கோவிட் 19 நோய் சம்பவங்கள் 62.2 விழுக்காடாக அதிகரிப்பு. கடந்த வாரம் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கோவிட் 19 நோய் சம்பவங்கள் 62.2 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையில் 26,696 புதிய சம்பவங்கள் பதிவாகியதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். இருப்பினும் அதில் 97 விழுக்காட்டு சம்பவங்கள் மிதமானவை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை தேவைப்படும் 151 சம்பவங்களில் 96 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்படுகிறது. அதிலும் மேலும் இக்காலகட்டத்தில் 0.1 விழுக்காடு, அதாவது 28 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றுடன் 18 திரள்களும் பதிவாகியுள்ளது என்று சுல்கிப்லி குறிப்பிட்டார். 65 வயதிற்கு மேற்பட்டவர்களிடையே 85 விழுக்காடு மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட் 19 சம்பவங்கள் அதிகரித்தாலும் PKP அமல்படுத்தப்படாது. நாட்டில் கோவிட் 19 நோய் சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKP அமல்படுத்துவதற்கான பரிந்துரை எதுவும் சுகாதார அமைச்சுக்கு இல்லை. புதிய சம்பவங்களின் அதிகரிப்பை சமாளிக்க 5 முக்கிய வியூகங்கள் மூலம் கோவிட் 19 நிர்வகிப்பு திட்டத்தை அமைச்சு வலுப்படுத்தும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். நேற்று புத்திரஜயாவில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் சுல்கிப்லி அவ்வாறு கூறினார். கோவிட் 19 தொற்று சார்ஸ் கோவ் 2 முன்கூட்டியே கண்டறிதல், ட்ரிஸ் எனப்படும் சோதித்தல், புகார் அளித்தல், தனிமைப்படுத்துதல், தெரிவித்தல் மற்றும் தேடுதல் போன்ற நடைமுறைகள் மூலம் சமூக வலுவூட்டல் அதில் ஒரு பகுதியாகும். சுகாதார வசதிகளை கண்காணித்தல், கோவிட் 19 சம்பவங்களின் நிர்வகிப்பு மற்றும் கட்டுப்பாடு, பயனுள்ள இடர் தொடர்பு மூலம் சமூக வலுவூட்டலை செயல்படுத்துதல் மற்றும் மைசிதித்ரா செயலியின் மூலம் தொற்று நோய் நிர்வகிப்பை இலக்கவியல் மயமாக்குதல் ஆகிய வியூகங்களும் பயன்படுத்தப்படும் என்றும் டாக்டர் சுல்கிப்லி சுட்டிக்காட்டினார். சுவாச கவசம் அணிவது குறித்து கருத்துரைத்த டாக்டர் சுல்கிப்லி அதிக ஆபத்துள்ள தரப்பினர் அணிவதற்கு ஊக்குவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 3வது தடுப்பூசி மலேசியர்கள் செலுத்திக் கொள்ளும் உத்தரவு எதுவும் இல்லை. தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவது போல கோவிட் 19 3வது ஊக்க தடுப்பூசியை அனைத்து மலேசியர்களும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவோ அல்லது விதிமுறையோ எதுவும் இல்லை. அண்மைய காலமாக நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய மற்றும் உயர் ஆபத்துள்ள தரப்பினர் ஊக்க தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும்படி சுகாதார அமைச்சு வலியுறுத்தி மட்டுமே வருவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் தெரிவித்தார். சமூக ஊடகங்களினால் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். எந்த தகவலையும் பரப்புவதற்கு முன் அதன் உள்ளடக்கம் உண்மையானதாக இருக்கதா என்பதை உறுதிப்படுத்தவும், சில சமயங்களில் செய்தியின் தலைப்பு மற்றும் அதன் உள்ளடக்கம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும், முதலில் கவனமாக பார்க்க வேண்டும், தலைப்பு செய்திகளை பார்த்து எளிதில் கவரப்பட வேண்டாம் என்றார் அவர். அதேவேளையில் ஊக்க தடுப்பூசி தொடர்பான விவகாரங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஊடக தலைமை செய்தி ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஊடகங்களுடன் சந்திப்பு நடத்தும்படி சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமதிடம் தாம் பரிந்துரைத்திருப்பதாகவும் ஃபாமி தெரிவித்தார். சீனா உட்பட வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளிடையே கோவிட் 19 புதிய உருமாறிய தொற்று பதிவாகவில்லை. நாட்டில் அதிகரித்து வரும் கோவிட் 19 நோய் சம்பவங்களினால் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை குறித்து
பொதுமக்களிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இருப்பினும் நாட்டின் நுழைவாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கையில் சீனா உட்பட வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளிடையே கோவிட் புதிய உருமாறிய தொற்று பதிவாகவில்லை என்று சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ரட்ஜி அபு ஹசன் தெரிவித்தார். சீனா உட்பட அதிகமான வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் நாட்டிற்குள் நுழைவது குறித்து மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். நாங்கள் கண்காணிப்பை மேற்கொண்டோம், இதுவரை புதிய உருமாறிய தொற்று எதுவும் பதிவாகவில்லை என்று அவர் கூறினார். மேலும் உடல் வெப்பநிலை கண்டறிதல், விமானத்திலிருந்து பெறப்படும் கழிவு நீரில் சோதனை மேற்கொள்ளுதல் என சுகாதார அமைச்சர் கோவிட் தொடர்பான சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக முகமது ரட்ஜி குறிப்பிட்டார். நேற்று புத்திரஜயாவில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். Thank you.